எண்ணங்களை கவனித்தால் ஞானம் அடையலாம் என்கிறார்களே, அது உண்மையா? இதெல்லாம் வந்து சில பயிற்சிகள், பயிற்சிகள் எத்தனையோ விதமான பயிற்சிகள் இருக்குது. பயிற்சிகள் வந்து சில அனுபவங்களை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்காது. இப்போ ஒருத்தர் வந்து இதே மாதிரி தான், இந்த கோயம்புத்தூரை சேர்ந்தவர் தான், ஏதோ பண்ணி அவருடைய தாட்டே நின்று போச்சுது. அது வரைக்கும் தாட்டு இல்லாமல் இருக்கிறது நல்லதுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தார். தாட்டு நின்று போன பிறகு தான் தாட்டு இல்லாததுனால எவ்வளோ பிரச்சனைங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நீங்கள் தாட்டே நின்று போச்சுன்னா ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அதனால் அதெல்லாம் வந்து சில டெக்னிக், பல பயிற்சி முயற்சிகள் பண்ணலாம், ஞானத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை.